ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் ஒன்னே ஒன்று நான் என்ன சொல்லுகிறார் என்றால், என் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் மகளே, நீ செவி கொடுக்க வேண்டும் மகனே. அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன் என்றால், நீ போகும்போதும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், நீ வரும்போதும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 7 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இன்று நீங்கள் எப்படி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. இப்படிதான் அவர் மகிமைப்படுத்த போகிறார் இந்த வருஷம். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த சத்துருக்களும் ஒரு சத்துரும் உனக்கு முன்பாக எழும்ப முடியாது. கர்த்தர் உனக்கு முன்பாக, அதாவது சத்துருக்கள் வரலாம், ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் முன்னே செல்கிறார். அவர் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். 1 வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எப்படியாப்பட்ட அருமையான தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று இந்த வருஷம் சொல்கிறார். ஒரு சத்துருவும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது, அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆம், கடந்த வருஷங்களெல்லாம் அநேக சத்துருக்களை நாம் பார்த்திருக்கலாம், அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்று அவர் சொல்கிறார், எத்தனை சத்துருக்கள் உனக்கு முன்பாய் வந்திருந்தாலும் அவர்கள் 7 எதிராய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும்னா, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேனே, அதன்படி 7 வழி நான் அவர்களை ஓட செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதே போல் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களும் உன் கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ, ஆம், அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கும் போது இந்த இடத்தில் எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்றால், களஞ்சியங்கள் நிறையும்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அப்படியாப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் நாம் செவி கொடுக்கிறவர்களாய், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய், முதலில் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இதுதான் முதல் வேலையாய் இருக்க வேண்டும். ஆம், அவர் என்ன சொல்கிறார் என்றால், 9 வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உனக்கு தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென், ஹாலேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது இத்தனை காரியங்களும் எப்படி நடக்கும் சொன்னா, அவர் வழிகளில் நீ நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவர் பாதத்தில் நாம் அமர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுத்துவேன் என்று வார்த்தையை கொடுத்து விட்டார் என்று நாம் சும்மா உட்கார முடியாது. ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் எத்தனை மணி நேரம் நாம் வேலை செய்ய வேண்டும், 8 மணி நேரம் நாம் வேலை செய்ய வேண்டும். தேவனுடைய பாதத்தில் நாம் எத்தனை நேரம் அவர் பாதத்தில் உட்கார வேண்டும். சும்மா இருக்கிறவர்களே, ஆம், தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்கள் காணொளியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் சும்மா வீட்டில் இருந்தால் தயவு செய்து அவர் பாதத்தில் அமருங்கள். ஆம், அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே 10 வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹாலேலூயா. இந்த இடத்தில் பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது, நீயும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் போது, தேவ பிள்ளையே, இந்த இடத்தில் ஆணித்தரமாய் ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு, ஜனங்கள் நம்மளை காணும் போது
அது எப்படின்னா தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் இருக்கிறது, தேவன் அவர்கள் மேல் இருக்கிறார், இவர் தேவ பிள்ளைகள் என்று சொல்லும் அளவுக்கு நம்மளை காணும் போதே அவர்களுக்குள் ஒரு பயம் வருமாம். ஹாலேலூயா. அந்த பயம் உண்டாகும் அளவுக்கு நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அதே போல 11 வசனத்திலையும் எப்படியா சொல்லப்படுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தில் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இந்த இடத்தில் பார்க்கிறோம் பரிபூர்ண நன்மைகள், பரிபூர்ண கனிகளால் அவர் நிறைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனாய் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தில் நிச்சயமாய் நன்மையின் மேல் நன்மை அடைய ஆம் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை நாம் முன்பே வைக்கும் போது அவர் நம் முன் செல்கிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. சத்துருக்களை வீழ்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. ஆம், சின்ன ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த தேவதாசன் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மகன் எப்பொழுதும், அதாவது வேலை செய்கிற ஒரு மகன் எப்பொழுதும் ஒரு ஜெபிக்கிற மகனாய் இருந்தானா, அதாவது அந்த காலையில் அவனால் ஜெபிக்க முடியாது, ஆனால் வேலை ஸ்தலத்தில் அந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவன் ஜெபிக்க தொடங்குவானா. அந்த ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க தொடங்கும் போது அந்த 1 மணி நேரம் டெய்லி அந்த 1 மணி நேரத்துக்காக காத்திருப்பானா, டெய்லி அந்த 1 மணி நேரம் ஜெபித்தானா. ஒரு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழியில் வரும்போது அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவன் கம்ப்ளீட்டாக அவன் ஒன்றுமே அவனுடைய சுயநினைவே இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தானாம். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தபோது அவனால் ஜெபிக்க முடியாது இல்லையா. அவனால் ஜெபிக்க இயலாத நேரத்தில், அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த 12லேருந்து 1 மணிக்குள்ளே எந்த டாக்டர்ஸும் இல்லையா. ஒரு அந்த ஒரு ஒரு 2 நாளில் ஒரு டாக்டர்ஸும் இல்லையா. அந்த இடத்துல ஒரு நர்ஸு கூட இல்லையா. காண்கிறவர்கள் ஒருத்தருமே இல்லையா. ஆனால் அந்த 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே தேவன் வந்து அவனை சுகப்படுத்தியிருக்கிறார். அந்த இடத்தில் ஆச்சரியமாயிற்றுதான். இது உண்மை சம்பவம் என்று அவர் சொல்லியிருந்தார். அதை கேட்கும் போதே எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்று இன்னும் அறியத்தக்கதாக இருந்தது. ஏனென்றால் தெய்வ பிள்ளையே, நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. 1 மணி நேரம் ஜெபித்ததில் அந்த மகனை உயிர்ப்பித்த என் தேவன் இன்று உன்னியும் என்னையும் உயிர்ப்பிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. கடன் பிரச்சனைகளில் இருக்கிறீர்களா, அவர் கட்டளை மீறாதீர்கள். வீட்டில் அதிக பிரச்சனையா, மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவர் பணி போல உருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காண்கிற தேவன். உன்னை குறித்து அவருக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவரே நான் எப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லலாம். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று நாம் அறிய வேண்டும். நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் கொஞ்சம் கூட நாம் அவரோடு கூட ஐக்கியமானால், கொஞ்சம் ஒரு படி மேலே எடுக்கும் போது அவர் மீதி காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதே போல் 12 வசனம் இப்படியா, 28 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். இன்று தேவ பிள்ளைகள் மித்தம் இதுவரை நடந்தது அவருடைய மகிமை. இனி நடக்க போவது அவர் மகிமைப்படுத்த போகிறார். எப்படி என்றால், நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நானும் செவி கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார் என்றால், ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்று நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா, இன்னும் அடுத்த லெவல் போக அவர் வழிகளை திறந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். ஒருவேளை ப்ரொமோஷன் கிடைக்கவில்லையா, இந்த நேரத்தில் அவர் ப்ரொமோஷனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதெல்லாம் மகிமைப்படுத்த போகிறார். தெய்வ பிள்ளைகளுக்கே செய்ய போகிறார் இந்த வருஷம். அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தம் என்னவென்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அவருடைய சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் போது
அவருடைய நாம மகிமைப்படுகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த இடத்தில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களாகிய பொக்கிஷ சாலையும் வானத்தை வானத்திலிருந்து திறப்பார். அப்போ ஆவியின் கனிகளால் நம்மளை நிரப்புவார். ஹாலேலூயா. நாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க கொடுக்க என்ன போட்டிருக்குன்னா, தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்புவார், பல கனிகளை திறக்குவார். அந்த வாசலை திறக்கும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த வருஷம் நீங்கள் அநேகர்கள் என்ன கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இங்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள், கடன் வாங்குகிறவர்களாய் இல்ல. அதுதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் ஒன்னே ஒன்று நான் என்ன சொல்லுகிறார் என்றால், என் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் மகளே, நீ செவி கொடுக்க வேண்டும் மகனே. அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன் என்றால், நீ போகும்போதும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், நீ வரும்போதும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 7 எப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி அவருடைய நாமம் அங்கு மகிமைப்படும். மகிமையின் மேல் மகிமை அடைந்த நம்மை மகிமைப்படுத்துவார். ஹாலேலூயா. முதலாவது, நாம் எப்பொழுதும் எப்படியாப்பட்ட கனிகளை, ஆம் அருமையான கனிகள் உண்டு, ஆம் அன்பின் கனியை நாம் கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தின் கனியை நாம் கொடுக்க வேண்டும். ஆம் அதே போல் நாம் வந்து எப்படி நம்ம தெய்வீக சமாதானம் நாம் கடந்து வரும்போது அநேகர்களுக்கு நாம் சமாதானம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் நீண்டிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம் அதில் பார்த்தோம் என்றால் மன உருக்கம் உள்ளவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது இன்னமும் பார்த்தால் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒருபோதும் அது இங்கே கேட்கப்படாது. நீ எவ்வளவு நீங்கள் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்று நாம் அறியத்தக்கதாய் இருக்கிறது. மிகவும் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்கிறது. இந்த நேரத்திலும் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் போது இதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் நம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அந்த சத்தத்தை நாம் கேட்கும் போது, உண்மையாய் நாம் கேட்கும் போது, இந்த ஆவியின் கனிகள் நமக்கு உண்மையாய் கிடைக்கும். தெய்வீக சந்தோஷம் சமாதானம் நம் வீட்டில் தங்கும். அதை அநேகர்களுக்கு கொடுக்கும்படி நம்மளை அவர் நடத்துவார். நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல், ஆம் அது தேவன் அருள செய்வார். ஆம் தெய்வ பிள்ளையே, இப்படியாய் நாம் உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இது நம்மளால் முடியாது, ஆனால் அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் நான் முதலாம் வாரத்திலிருந்து சொல்லியிருந்தேன். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இந்த வருஷம் முழுவதும் நாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மகிமை மேல் மகிமை அடைந்து நம்மை மகிமைப்படுத்தி நம்மளை உயர்த்தி ஜாதிகள் மத்தியில் ஜாதிகள் நம்மளை கண்டு பயப்படும் அளவுக்கு, அதுதான் வேதத்தில் பார்த்தோம். வேதமும் அதான் சொல்லுகிறது. ஜீவனுள்ள வார்த்தை ஒரு போலும் பொய் சொல்லாது. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. மனமாற மனப்புத்திரனும் இல்ல. தெய்வ பிள்ளையே, இன்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவர் அவராய் இருக்கிறார். ஆமேன். ஹாலேலூயா. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ, எதை நீ பேசினீரோ ஆண்டவரே, அதன்படி நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாங்கள் கேட்டு கர்த்தாவே, நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு பலம் தாரும். அப்பா, நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுமன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.